ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ கடை ரேடியோ. இந்த எபிசோடு வாங்க வச்சு செய்யலாம். இந்த வீடியோ எதுக்காக நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னா, எங்களுடைய தானே தலைவி தங்க தாரகை வீரத்தமிழ்ச்சி நீராமித்தன் அவர்களின் என்னை போன்ற வெறியர்களுக்காக தான். எங்கள் தலைவி மீராமித்தன் அவர்கள் வந்து சமீப காலமாக தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் மேலாம் வந்து ஒரு குற்றச்சாட்டை அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு தெரியுமா? வரக்கூடாதுன்றதுக்காக எங்க அக்கா போராடுறாங்க, அவங்க கூட சேர்ந்து நாங்களும் போராடுறோம். அதை வந்து நீங்க எல்லாம் கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க. எங்க தலைவி மீராமுத்தன் அவர்கள் சூர்யா மேலையும் விஜய் மேலையும் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தாங்க. அதுல முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான் நல்லது பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை யாராவது நம்பினீங்களா? யாருமே நம்மள இல்லை. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பண்ணார், அது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ண மாதிரி தானே இருக்குது. ஒன்றும் இல்லை, மகேஷ் பாபு அவங்க ஏரியாவில் தெலுங்கில் பெரிய ஆளாக இருக்கார். அவர் வந்து வீட்டில் வந்து செடி நட்டுட்டு க்ரீன் இந்தியா சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் செடியை நட்டுட்டேன், நீங்களும் இதை அசெப்ட் பண்ணணும் அப்படின்னு விஜய்க்கு வந்து ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் வச்சார். விஜயும் அதை அசெப்ட் பண்ணார். தளபதி அவர்கள் அவங்க வீட்டில் செடியை நட்டார் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இது வந்து எதுக்காக பண்ணார் அப்படின்னா, இது ஒரு பப்ளிசிட்டி. விஜய், தளபதி விஜய் அவர்கள் ஒரு பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான் இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, எங்கள் தலைவி சொல்கிறாங்க. அதுக்குண்டான ரீசனை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே எல்லாமே புரியும். கேளுங்க தலைவி, நீங்கள் சொல்லுங்கள் தலைவி அது ரீசனை. விஜய் வந்து ஒரு மரக்கன்று நட்டிருந்தார். சோஷியல் கன்சர்னுங்கிறது வந்து வீட்டுக்குள்ள மரம் நடுறதுல வெளியில் மரம் நடுறது. கேட்டீங்களா? இப்போ தெரியுதா? இவர் சேலஞ்ச் வச்சாருன்னா போய் நான் எங்கேயாவது இதில் நட வேண்டியதானே, தெருவில் எங்கேயாவது போய் வீட்டிலே நடத்து பேர் வந்து ஒரு க்ரீன் இந்தியா திட்டமாக இது. இப்போ தெரியல, இவர் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான் இவர் இந்த சேலஞ்சை ஏற்றுனாரு. அது சரி, அவரோட செடி வச்சாரு, உங்கள் தலைவி எதை வச்சாங்க? ஆமாம், எங்கள் தலைவி தான் எல்லாரும் மேலேயும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அது போதாதா எங்களுக்கு? சரி ரைட்டு, எங்கள் அக்கா வந்து நிறைய பேர் மேலே விமர்சனங்கள் வச்சாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது எதுக்காக வச்சாங்கன்றது நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதுக்கு ரீசன் எங்க அக்காவும் சொல்லுவாங்க, கேளுங்க. வாழ்க்கையில இருக்க எல்லாருமே, அது நடிகர் நடிகைகளா இருக்கட்டும், இல்லைன்னா அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தொழிலதிபர்களா இருக்கட்டும், விமர்சனங்களுக்கு உட்படுறது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். அதாவது அக்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பிரபலமான ஆள் பொது வாழ்க்கையில இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மேல விமர்சனங்கள் நிறைய வரதான் செய்யும். இதெல்லாம் வந்து நம்ம கடந்து தான் போய் ஆகணும். இவ்வளவு ஏன்? தளபதி விஜய்க்கும் சூர்யாவுக்கும் விமர்சனங்கள் வரும்போது எங்க அக்காவுக்கு மாதிரியான ஆட்களுக்கு வராதா? அவங்களுக்கும் வந்துச்சு. ஏன்னா நானே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து என்ன பத்தி போயிட்டு தான் இருக்கு. பாத்தீங்களா, எங்க அக்காவுக்கும் விமர்சனங்கள் வந்துச்சு. அப்படி என்ன வந்துச்சு உன் தலைவிக்கு விமர்சனம்? சரி எல்லாத்தையும் விடுங்கப்பா. எங்கள் தலைவி தளபதி மேலேயும் சூர்யா மேலேயும் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க இல்லைன்னா சொல்லலை. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், போய் அவங்க மேலே ஒரு விமர்சனம் ஏதாவது நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் இப்படி சொல்கிறது தப்பு, அது தப்புன்னு நீங்கள் சொல்லணும். அதை விட்டுப்புட்டு நீ ஒரு இது, உங்கள் அம்மா ஒரு அதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போய் பக்கம் பக்கமாக கழுவி ஊற்றுனீங்கன்னா எங்கள் தலைவி என்ன பண்ணுவாங்க? அதான் கொஞ்சம் கோபம் வந்து அப்படியே சூர்யா ஒய்ஃபும் விஜய் ஒய்ஃபும் அப்படி இப்படின்னு லைட்டாக கொஞ்சம் கதை அழுந்து விட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணம், யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? அதுக்கப்புறம் தான் வந்து கிழி கிழின்னு கீச்சானுங்கல்ல. ஆனா எங்க கிட்ட அதுக்கு ஒரு ஆயுதம் இருக்குது. இவங்க என்ன கீச்சாலும் அடுத்தது இவங்க வந்து நம்ம கிட்ட பேசாத அளவுக்கு நாங்க அடுத்தது அது டாபிக்க மாத்திருவோம். அது எங்க தலைவி அதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கிறாங்க. அது என்ன ஐடியான்னு கொஞ்சம் பாருங்களேன். ஆனா ரொம்ப தகாத அப்யூசிவான விமர்சனங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பதில் கொடுத்துருக்கேன். அண்ட் நான் இதை ரெண்டு மூணு வாட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனாலதான் ஒரு மிரரா இது எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக தான் விஜயோட ஒய்ஃப் வந்து நான் எழுத்து பேசியிருந்தேன். போவோம், இந்த வீடியோவில் கடைசியாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த விஜய் சூர்யான்றவங்க யாருன்றதை எங்கள் தலைவி தெளிவாக சொல்கிறாங்க. நல்லா காதை கிளீன் பண்ணி கேட்டுக்கோங்க. I don't understand. இந்த விஜய் சூர்யா யாரு? எனமோ வந்து தே ஆர் த ஒன் ஹூஸ் லைக் ஹோல்டிங் அப் த ஹோல் ஆஃப் தமிழ்நாடு மாதிரி. அவங்க பே பண்ணி நாலஞ்சு மீடியாவுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்டீங்களா,
இவங்களுக்கு தான் வந்து இது மாதிரி விஜய் சூர்யா போன்ற சின்ன சின்ன ஆட்களுக்கு தான் வந்து பப்ளிசிட்டி தேவையே தவிர, எங்கள் தலைவி போன்ற பெரிய சூப்பர் மாடலுக்கெல்லாம் இந்த பப்ளிசிட்டி தேவையில்லை. அதனால் இனிமேல் யாரும் போய் எங்கள் அக்காவை கழுவி ஊற்றுற வேலையோ, இந்த வீடியோவை நீ ஏண்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றுற வேலையோ யாரும் வச்சுக்காதீங்க. இல்லைனா எங்கள் அக்கா இதுக்கும் ஒரு வீடியோ போடுவாங்க, அதுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவும் போடுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.